ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஹால் ஸ்டார் பெட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரேடன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கிரேடன் ப்ரீடு வந்து ஒரு ஃபேமஸான பீடுங்க இது ஆரிஜின் ஜெர்மனி இப்போ கிரேடன் ப்ரீடை இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த ப்ரீடு வந்து மேஸ்டிவ் வெரைட்டியாக சேர்ந்தது மேஸ்டிவ் மீனிங் என்னென்னா ஒரு பெரிய தலை அமைப்புடன் ஒரு ஜெயின் லுக்கர் தர ப்ரீடு தான் மேஸ்டி வெரைட்டின்னு சொல்லுவோம் இந்த மேஸ்டிக் வெரைட்டி ப்ரீடை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹண்டிங்க்க் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மேஸ்டிக் வெரைட்டி ப்ரீடு எல்லாமே ஹண்டிங்க்க்கு சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் இங்கிலாந்து ராஜாக்கள்லாம் ஹண்டிங்க்கு புது புது வெரைட்டி ப்ரீடை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஐரிஸ் உல் ஃபவுண்ட் இந்த ப்ரீடு வந்து வேர்ல்டு ராஜஸ் ப்ரீடு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹண்டிங் ப்ரீடு இங்கிலீஷ் புல் மேஸ்டிஃபையும் ஐரிஸ் உல்ஃபவுண்டையும் கிராஷ் ப்ரீட் பண்ணால் ஒரு நியூ ஹண்டிங் வெரைட்டி கிடைக்கும்ட்டு ரெண்டு இது கிராஸ் ப்ரீட் பண்ணுறாங்க அந்த கிராஸ்பீட்டில் வந்த ப்ரீட்ஸ் எல்லாமே ஹண்டிங்க்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அங்கே ராஜாங்க இந்த ப்ரீடுக்கு இங்கிலீஷர் ஹண்ட் டாக்ஸுன்னு ஏமம் வச்சாங்க இதை பார்த்த ஜெர்மனி யூரோப் ராஜாக இதை அவங்க கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த ஜெர்மனி இந்த ப்ரீடை அதிகமாக ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி அதை ஒரு சாஃப்டான ப்ரீடை கொண்டு வந்து இதுக்கு ஜெர்மன் மேஸ்டிஃபுன்னு பேரும் வைக்கிறாங்க சாஃப்டான் ப்ரீடாக தான் ஜெர்மன் மேஸ்டீஃபை இங்கிலாந்துக்கே எகைன் இம்போர்ட் பண்ணுறாங்க இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கு ஆகாது அது அதனால் ஜெர்மன் மேஸ்தி இங்கிலாந்துல இங்கிலாண்டில் போய் விற்க முடியாது அதுக்கோசரம் இதை நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க எப்படி ஜெர்மன் ஷிப்போட சீசன் நேம் சேஞ்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரீடுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க என்னான்னு கிரேடன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்புறம் அந்த ப்ரீடை கிரேடன்னே ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க இதாங்க கிரேடனோட ஹிஸ்ட்ரி இப்படி தான் கிரேடன்னு நேம் வந்துச்சு இந்த ப்ரீடுக்கு கிரேடன் கலர்ஸ் வந்து நிறைய கலர் இருக்குது பட் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா கொஞ்சம் கலர்ஸ் மட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது என்ன கலர்ஸும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபான் இந்த ஃபான் கலர் எப்படி இருக்குன்னா எல்லோ கோடில் இருக்கும் இந்தியாவில் அதிகமாக இந்த கலர்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் கலர் பிரிண்டில் இந்த பிரிண்டில் எப்படி இருக்குன்னா ஃபானில் பிளாக் கலர் கோடு கோடாக வரும் அதுதான் பிரிண்டில் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த கலர் வந்து பிளாக் இந்த பிளாக் எப்படி இருக்குன்னா ப்யூர் பிளாக்கில் செஸ்ட்டில் மட்டும் லைட்டாக ஒயிட் வரணும் வேறு எங்கேயும் ஒயிட் வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது பிளாக் கலர் கிரேடட் நெக்ஸ்ட்டு ஹர்லி குயின் இந்த ஹர்லி குயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பிளாக் கலர் பேச்சஸ் இருக்கும் அந்த பிளாக் கலர் பேச்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் அப்படியே பெருசாக வரக்கூடாது சின்னதாக வரக்கூடாது அங்கங்கே அப்படியே நார்மல் லெவலில் இருக்கணும் அதுக்கு அடுத்து மெர்லி இந்த மெர்லி கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹர்லின் குயின் மாதிரியே தாங்க இருக்கும் பட் பிளாக் கலர் பேச்சஸ் பல்லா கிரே கலர் பேச்சஸ் வரும் இந்த மெர்லி கலர் கிரேடனுக்கு அதிகமாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும் ஜெனட்டிக் ப்ராப்ளம் என்ன வரும்னா கண்ணு தெரியாது காது கேட்காம வரும் நெக்ஸ்ட் கலர் மேண்டில் இந்த மேண்டில் கலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் செஸ்ட்டில் டூ கழுத்து வரைக்கும் ஒயிட் கலர் வரும் அப்படி வந்துச்சுன்னா அது மேண்டில் செஸ்ட்டில் மட்டும் ஒயிட் வந்துச்சுன்னா அது வந்து பிளாக் கலர் கிரேடன் நெக்ஸ்ட்டு ப்ளூ இந்த ப்ளூ கலர் கிரேடன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ப்ளூ கலரில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ளூ கலர் கிரேடன்னு சொல்லுவோம் இந்த கலர்ஸ் மட்டும்தான் கேசி வெயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஆனால் அதை ரிஜிஸ்டர் பண்ணலை இப்போது கிரேடோட வெயிட் பார்ப்போம் மேல் வந்து ஐம்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் வரும் ஃபீமேலு ஐம்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் வரும் இதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலும் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் வரும் ஃபீமேல் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது இன்ச்சஸ் வரைக்கும் வரும் இந்த ப்ரீடோட ஆவரேஜ் லைஃப்மேன் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து வருஷங்க இந்த க்ரீடோ இந்த ப்ரீடு எத்தனை குட்டி வரைக்கும் போடணும்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு குட்டி வரைக்கும் போடுங்க இந்த ப்ரீடு கார்டிங்க்கு கொஞ்சம் தாங்க செட் ஆகும் ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரீடு பட் யாரோ புதுசாக வந்தால் கொலைக்கும் நம்பர் ஒன்னில் இருக்குங்க அந்த குலைக்கிற சவுண்டு வேர்ல்டில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அந்தளவு இந்த சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த ப்ரீடு வந்து சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க அக்ரெசிவ் எல்லாம் காட்டாது இந்த ப்ரீட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது லாஜர் ப்ரீடு அப்பார்ட்மெண்ட்லாம் வளர்க்க முடியாது அப்புறம் இந்த வளர்க்க அதிக ப்ளேஸ் தேவைப்படும் இந்த பீடுக்கு முடி கம்மிங்க அதனால் குரூமிங் தேவையில்ல பாத்திங் மந்த்லி ஒன்ஸ் போதும் பாத்திங்க்கு டாக் ஷாம்பு சோப்பு மட்டும்தான் போடணும் ஹியூமனோட ஷாம்புவோ சோப்போ போட்டிங்கன்னா இந்த டா இதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும் இந்த பீடுக்கு ரஃப் சர்ஃபேஸில் படுக்க விடக்கூடாது அப்படி நீங்கள் படுக்க விட்டிங்கன்னா இதோட முட்டி காயமாயிரும் காயமாயும் இந்த இடத்துல புண்ணு வந்து புண்ணு நீங்கள் அந்த புண்ணை நீங்கள் கவுனிங்காமல் விட்டுனீங்கன்னா அதில் புழு வச்சிரும் இதனால் அதை சிம்ட் தரையிலையோ இல்லை ரஃப் சர்ஃபீஸ்லையோ படுக்க விடக்கூடாது சாஃப்ட்டு மெட்டீரியல்தான் அதை படுக்க விடணும் டைல்ஸில் அதிகமாக அந்த டாகை விடக்கூடாது ஏன்னா டைல்ஸில் நாய்க்கு வலிக்கி விட்டுரும் வலுக்கி விட்டப்போ அது கீழே விழுந்துச்சுன்னா கால் வளைஞ்சிரும் மண் தரையில் அப்பப்போ அந்த நாய் ஓட விடணும் சின்ன வயசுல வளர்க்குறப்போ சின்ன வயசுலேருந்து வளர்க்குறப்போ நீங்கள் தரையில் ஓடுறப்போ அந்த கால் வந்து ஸ்ட்ராங்காகி நாய்க்கு கால் வளையிறது இருக்காது இந்த ப்ரீட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் நான்வெஜ் தாங்க வளர்க்கணும் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட் கொடுக்கலாம் வெஜ்ஜில் வளர்க்கவே கூடாது ஏன்னா வெஜ்ஜில் ப்ரோட்டீன் கால்சியம் ரொம்ப கம்மி இந்த ப்ரீடுக்கு ப்ரோட்டீன் கால்சியம் இல்லைன்னா கால் வளைஞ்சிரும் க்ரோத் நல்லா இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜில் வளர்க்குறப்போ க்ரோத் நல்லாயிருக்கும் கால்சியம் ப்ரோட்டீன் ட்ரை ஃப்ரூட்டில் ரொம்ப அதிகம் அதனால் அதை கொடுத்து வளர்க்குறப்போ க்ரோத் நல்லாயிருக்கும் கால் வளையிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் கம்பல்சரி இந்த ப்ரீடை வந்து நான்வெஜ் ப்ளஸ் இதில் ட்ரை ஃப்ரூட்டில் தான் வளர்க்கணும் அடுத்து இந்த ப்ரீடோட மேட்டிங் இந்த ப்ரீடோட மேட்டிங் பற்றி பார்ப்போம் ஃபீமெல் ஒன் இயர் எயிட் மந்த்ஸ் அப்புறம் மேட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் இது வந்து தேர்ட் ஈட்டுக்கு வரும் தேர்ட் ஈட்டில் தான் இந்த ப்ரீடெல்லாம் மேட் பண்ணணும் இது ராஜர் ப்ரீடு தேர்டு ஈட்டில் மேட் பண்ணுறப்போ குட்டி நல்லபடியாக பிறக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அம்மா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குட்டியை எப்படி பார்த்துக்கணும் அதுக்கு தெரியும் இதே ஃபஸ்ட் ஈட்டு செகண்ட் ஈட்டில் அந்தளவு அதுக்கு தெரியாது குட்டியை எப்படி பார்த்துக்கணும் எப்படின்னு தெரியாது அதனால நீங்கள் தேர்ட் ஈட்டில் மேக்ஸிமம் இந்த ப்ரீடை மேட் பண்ணோம் மேல் எப்போ மேட்டிங் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஃபைவ் மந்த்ஸ் அப்புறம் மேலே மேட்டிங்க்கு அலோ பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் அது ஹெல்த்தியாக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும் மேட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கிரேடனில் இல்லைன்னா ரெண்டு மெர்லியும் மேட் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள் மேல் டாக் வந்து மெர்லி கலர்னால் ஃபீமேல் டாகும் மெர்லி கலரில் இருக்கக்கூடாது வேறு எதோ கலர்ஸில் தான் மேட் பண்ணணும் ரெண்டுமே மெர்லியாக இருந்துச்சுன்னா பிறக்கிறப்போ பப்பிக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும் ஜெனட்டிக் ப்ராப்ளமில் காது கேட்காமல் போயிடும் கண்ணு தெரியாமல் போயிரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் ரெண்டு மெர்லியும் நீங்கள் மேட் பண்ணக்கூடாது ஒரு மெர்லி ஒரு அரலி குயின் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் எப்பயுமே மேட் பண்ணணும் இப்போ கிரேடன் பப்பி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கிரேடன் பப்பியாக இருந்தாலும் சரி எந்த பப்பியாக இருந்தாலும் சரி நீங்கள் பேரண்ட்ஸ் ஃபோட்டோ பார்த்து தாங்க வாங்கணும் பேரண்ட் ஃபோட்டோ பார்த்தா தான் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அது ஒரிஜினல் குவாலிட்டியாக இல்லை கிராஸாக என்னான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் பேரண்ட்ஸ் ஃபோட்டோனா ஃபாதர் மதர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ரெண்டுமே கிடச்சாலும் ஓகே அப்படியே பார்த்து தான் நீங்கள் நாயே வாங்கணும் ஒயிட் கலர் அதிகமாக இருக்குது கிரேடன்னு வாங்காதீங்க ஏன்னா ஒயிட் கலர் அதிகமாக இருக்க கிரேடன் வந்து அதுலேயும் ஜெனெட்டிக் ப்ராப்ளம் வரும் ஹெல்த் இஷ்யூ நிறையா இருக்குது அந்த ஒயிட் கலர் அதிகமாக இருக்க கிரேடனில் ஹர்லி குயின்லேயே பிளாக் அதிகமாக இருக்க ஹர்லி குயின்னா பார்த்து வாங்குங்க ப்யூர் ஒயிட் கிரேடனெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னால் அந்த ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகம் அது காது கேட்காம மாதிரி நிறையா இருக்கும் ப்ராப்ளம் அதனால் ப்யூர் ஒயிட் வாங்காதீங்க இந்த கிரேடனோட கிரேட் ப்ரீடோட பப்பி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு டுவெல் தௌசண்ட்ங்க அதுக்கு மேலேயும் வரலாம் அது கம்மியாக வரலாம் ஏன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு கேசிவி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கிரேட்னோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் மேலேயாக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கேளுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்